மூலாதாரத்தை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது புரோமத்தி. புரோமத்தியை புரோமத்திய சுழிமுனை ரொம்ப நுட்பமான இடம், மயிரலை போன்ற இடம் தான் இருக்கும். மூலாதாரத்திலிருந்து இரண்டு கண்ணிலும் ரெண்டு நரம்புகள் இருக்கும். ரெண்டு கண்ணிலும் நரம்பு வைத்து உண்ணாவிலிருந்து நரம்பு வைத்திருப்பான். அந்த நரம்பு புரோமத்திக்கும் உண்ணாவுக்கும் பொருத்தமாக இருக்கும். அப்படி மூன்று வகையாக பின்னல் மாறி வரும். பிறகு மூன்று வகையாக வந்து ஆழம் எழுது போல் மூலாதாரத்தை ஒரு நரம்பு தோடும். இந்த ரெண்டு கண்ணுக்கும் உண்ணாவுக்கும் புரோமத்திக்கும் சேர்த்து சேர்த்தாற் போல் மூணு ஒரு நரம்பு இருக்கும். அது மூன்றாக சூலமாக இருக்கும். அது அடியில் ஒரு வேறு மாதிரி இருக்கும். அது மூலாதாரத்தை தொட்டி நிற்கும். அந்த வாசல் வழியை அந்த வாசல் வழியை செல்வதற்கு தான் ஞானிகள் ஆசி வேண்டும். கடவுள் படைத்திருக்கிறான். கடவுள் எங்கும் இருக்கிறான். காண்பார் காணுமிடம் காணப்படுமிடம், தூண்டுவார் தூண்டுமிடம் தூண்டு படமிடுனார். எல்லா இடத்திலும் இரண்டரை கலந்திருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. எல்லாமே இல்லை, இயற்கை கடவுள் இல்லாத இடமே இல்லை. அப்பேற்பட்ட கடவுள் பத்தாம் வாசல் ஆகிய இது போன்ற பெருமநாடியை மூன்று வகையாக பிரிந்து கண்டஸ்தானத்திலிருந்து ரெண்டு கண்ணுக்கும் ஒரு நாடி புருமத்திக்கும் இது சந்திக்கக்கூடிய இடம் கண்டஸ்தானம். உண்ணாவுக்கு மேல் உண்ணாவுக்கு மேலிருந்து மூன்றாக பிரிந்து பின்பு ஒரே நாடி வழியாக கீழே வரும். விழுது போல் ஆழம் விழுது போல் அவர் என்ன செய்கிறான் ஞானிகள் எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் துணை கொண்டு கூர் பார்வை செலுத்துகிறான். ரெண்டு கண்ணிலும் அந்த நரம்பு இருக்கும், புருமத்தின் நரம்பு இருக்கும். இப்படி மூன்றாக அமைந்திருக்குது. அப்போ வாசி மூச்சு காற்றை என்ன செய்கிறான், புறமதி செலுத்துக்கிறான். நாம் செலுத்த முடியாது, யானை ஏமாத்திரவானா மிரட்டிக்கிட்டே இருப்போம். மூச்சு காற்றை பார்க்காதே கட்டாதேன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒன்றை கொண்டு செய்திருவான், ஒன்றை கொண்டு செய்தால் இறந்து போவார்கள். அப்போ அது உண்டு. மூச்சு காட்டு என்பது ரகசியம் உண்டு. ஆசி பெற்று வாசிப்பார்னு சொல்லுவோம். ஆசி பெறாமல் வாசி பற்றினா நோய் வந்து விடும்னு சொல்லுவோம் நல்ல மனத்தோடு. அப்போ வாசி வசப்பட்டவன் என்ன செய்யணும், கூறு பார்வை செலுத்துக்கிறான். ரெண்டு கண்ணிலும் அந்த நரம்பு இருக்கும். மூன்று வகை பிரிக்கும். ரெண்டு கண்ணுக்கும் ஒரு புருமத்திக்கும் சேர்ந்த ஒரு நரம்பு இருக்கும். என்ன செய்கிறான், ரெண்டு கண் பார்வையை கொண்டு புருமத்தி செலுத்துவான், கூர்பார்வை செலுத்துவான். கூர்பார்வை செலுத்தும் போது இந்த ரெண்டுக்கு இந்த நரமும் அந்த நரமும் சேர்ந்து கூர்பார்வை செலுத்தும் போது அந்த அனல் மூலாதாரத்தை வந்து மூலாதாரத்தை தாக்கும். இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. அது மயிரலை போன்ற நரம்புக்கு தான், பெரிய உபத்தவங்களாக இருக்காது, கண்ணுக்கே தெரியாது. அத்தார் பிறவி அவர் இரு கண்களை வைத்தார் உன் மூக்கின் புருவத்திடை. நித்தாரம் அங்கே நினைக்க வல்லார்க்கு எத்தாலும் சாவியலை இறை அவனான்னு சொல்லுவார். அந்த மாதிரி உள்ள நரம்புகளை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.